casa, casi moperenda. Sulta casa y surenda. Paisa, casi moperenda. Sulta casa y surenda. Hello friends, நீங்க பார்த்திருக்கிறது டெக் கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கேம் பிளே பார்க்க போகிறோம், என்னோடய கேம் பிளே. அப்போ ஃப்ரீ ஃபயர் ஏன்டா போகலன்னு நம்ம கேட்டிங்கன்னா, இப்போது போயா ஈவெண்ட்னு எதை விட்டுருக்காங்க, அதனால் இப்போது லேக் ஆகுது, பின் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப ஃபோனில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என் ஃபோனில் ஸ்டோரேஜ் அது இது குறைச்சி பார்த்தாலும் என் அதே ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால் நான் யோசிச்சு இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். டே இதுக்கு என்னடா அர்த்தம் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரீ ஃபயர் நான் டெலிட் பண்ணிட்டேன். அப்போமா என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு, டே என்னடா ஒரு நல்ல பேட்டில் கிரவுண்ட், அதாவது ஷூட்டிங் கேம் அந்த மாதிரி, இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கேம் அந்த மாதிரி சொல்கிறான்னு சொன்னேன். அவன் ஏதோ கால் ஆஃப் டியூட்டின்னு சொன்னான். ஓகே, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அது ஏதோ பிசி கேம்லலாம் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில், ஆனால் நான் மொபைலில் அது விளாண்டதே இல்லை. ஸோ அதை ஏற்றி பார்க்கலாமே நான் ஏற்றினேன். ஏற்றினோடனே எனக்கு நான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், அந்த கேம் நான் இனிமேல் விளாட்லான்னுக்குனேன். ஸோ இனிமேல் வீடியோஸில் கால் ஆஃப் டியூட்டி வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெக் வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நான் அதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஏதோ ஒரு புது கண்டென்ட் கிடச்சிருக்கு, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளேயர் மோடு, அதாவது இந்த ஃப்ரீ ஃபயர் கிளாஸ் ஸ்குவாடு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி. இது ஐ திங்க் 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆ, இங்கே பாருங்கள் எமௌண்ட் போட்டுக்கிட்டலாம் இருக்கலாம். இப்போது எமௌண்ட்டு நான் ஒன்று கொடுத்தாங்க ஃப்ரீயாக, நான் வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு நாள்னால். ஸோ இங்கே ஓடிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா ஏடிஎஸ் வரும். ஏடிஎஸ்னால் என்னென்னா, அந்த நீங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த ஸ்கோப் வந்து பாருங்கள், அதுக்கு பேர் ஏடிஎஸ் தான். ஹிப் ஃபயர்னால் அது ஸ்கோப் இல்லாமல் சொல்கிற மாதிரி ஹிப் ஃபயர்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன், விளாண்டு ஒரு 3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே நான் லெவல் 31 இருக்கேன். ஃப்ரீ ஃபயரில் கூட ரொம்ப நாள் தான், ஒரு 2 மந்த் இல்லை 3 மந்த் கூட தான் லெவல் 40 வருவேன் எனக்கு தெரியும். ஆனால் இது 3 நாளே நான் லெவல் 30 வந்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் போக போக கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால் ஆஃப் டியூட்டியில் பேட்டில் கிரவுண்டில் நிறைய பாட்ஸ் வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மல்டிப்ளேயரில் கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன், ஆனால் மற்றவங்கள்லாம் ப்ரோ பிளேயர்ஸாண்டாங்க. நான் விளாடும் போது நான் நிறைய வாட்டி அவுட் ஆகியிருக்கேன், இல்லை மற்ற பாட்ஸ் வந்துருப்பாங்களோ என்னமோ, நான் ஜெயிச்சிட்டேன். சரி வாங்க அது பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ் இல்லைன்னு நான் இப்போ எனிமி கில் பண்ண பாருங்கள், அவனோட கன் எடுத்துக்கிட்டே நான் இங்கே வந்தேன். இங்கே பாருங்கள் நான் சுடும்போது கூட நான் ஸ்கோப்பே அமுக்கலை, இருந்தாலும் சுடும்போது அந்த ஏடிஎஸ், அதாவது அந்த ஸ்கோப் வந்து வருது, அதுக்கு பேர் ஏடிஎஸ் ஆமாம். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஏன்னா ஷூட் பண்ணும்போது கரெக்டாக போடும் பாருங்கள், அதுக்காக இந்த ஏடிஎஸ் அது இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹிப் ஃபயர்னால், அதாவது ஸ்கோப்பே இல்லாமல் சுடணுன்னா, இந்த லெஃப்ட் சைட் பட்டனுக்கு பாருங்கள் ஃபயர் பட்டன் தெரியுதா, அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது பட்டன் ஷூட் பண்ணும். நான் ஏதோ ஒரு இடத்துல நான் ஹிப் ஃபயர் கொடுத்துருப்பேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கில் பண்ணேன், இருந்தாலும் அவனோட பேக்கப்பில் பின்னாடி இருந்து அவன் சுத்தான். ஸோ அதை எப்படிலாம் காமிக்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. என்னென்ன மிஸ்டேக் பண்ணோன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ இங்கே இங்கே பாருங்கள் கில் எடுத்தோமா இல்லையா, ஆ அது அவசரத்தில் அந்த ஸ்கோப் வந்து நான் தெரியாமல் அமுக்கிடுவேன், என்னென்னு தெரியல. அந்த ஸ்கோப்பை நான் தூரமாக வைக்கணும், அந்த ஸ்கோப்பை நான் அடிக்கடி அமுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கன் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து ஃப்ளேம் ஃபயர்னு நினைக்கிறேன், ஃபயர் கன் மாதிரி, அது அமுக்கினா அப்படியே ஃபயர் வரும். ஸோ அந்த கன் நான் முதல்ல அதை பார்க்கவே இல்லை, அது விளாடும்போது. இப்போ வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரியுது, ரெக்கார்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணும்போது தான் தெரியுது அங்கே ஃபயர் கன் அப்போவே வந்துச்சுன்னு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே அப்படியே சொல்லாமான்னு பார்ப்பேன். நான் ஒரு, அதாவது எனிமீஸ் வந்து என்னை கில் பண்ணும்போது நான் ஒரு 2 வாட்டி ஸ்பான் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃபயர் கன் பார்த்தீங்களா, அது எப்படி வேலை செய்யுதுன்னு. ஓகே, இப்போ நான் எனிமே தேடிட்டுருக்கேன், அது டீமேட்டே நான் எனிமின்னு அவசரத்தில் அமைக்கிட்டேன். ஸோ எனிமி எங்கே இருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்கேன். இங்கே ஒரு எனிமி இருக்கான், ஆனால் நம்ம டீமேட்டை வந்து அவனை இது பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் 4 பேர் இருக்காங்க, ஒருத்தன் எஸ்கேப் ஆகிட்டான், இருந்தாலும் நான் அவனை இது பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வரலாமல் பார்த்தா அதுக்குள்ளே அந்த இடத்துல எனிமிஸ் இருக்காங்க நிறைய பேர். ஸோ நான் அதனால் அங்கே போகிறேன்.
காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ கால் ஆஃப் டியூட்டி கேம் பிளே போடலான்னு இருக்கிறேன் என் ஃப்ரெண்டு கூட. அப்போ இது என்னடா கேட்டிங்கன்னா, இந்த இதில் ஹெலிகாப்டர்லாம் வந்து நம்மளை சுடுறதுக்கு இருக்குது, அந்த ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ணியிருக்காங்க, இந்த மிசைல் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க ஹெலிகாப்டர் வச்சுக்கல, அந்த ஸ்கில் மாதிரி ஒன்று. அது நான் போக போக சொல்கிறேன் கால் ஆஃப் டியூட்டியை பற்றி. அது மட்டும் இல்லாமல் நான் கால் ஆஃப் டியூட்டி கேம் பிளே போடலான்னு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் போட மாட்டியா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரீ ஃபயர் அந்த பக் அதை எப்போ க்ளீன் பண்ணுறாங்களோ, அது மட்டும் இல்லாமல் என் ஃபோன் லேக் ஆகாமல் அது இதுன்னு கரெக்டாக இருக்கோ, அப்போ நான் அதை ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணி விளாட்லான்னு இருக்கிறேன், அதை இது பண்ணலான்னு. அது வரைக்கும் கால் ஆஃப் டியூட்டி தான். கால் ஆஃப் டியூட்டி எனக்கு தெரிஞ்சு லேக் ஆகலை, எனக்கு தெரிஞ்சு என் ஃபோனில். என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் A20S 3GB ரேம். அந்த ஃபோனுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஃப்ரீ ஃபயர் என்னன்னு தெரில, அது எப்போ லேக் ஆகுது. ஸோ அதை பார்த்து செஞ்சு விட்டால் போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கால் ஆஃப் டியூட்டி பற்றி நான் அதாவது வீடியோ தனியாக போடணும் கேளுங்க, நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இதை பற்றி இதோட ஸ்கில்ஸ்லாம் எப்படி அது இதுன்னு நான் போடுறேன். ஸோ இது மூணாவது நாள்னால இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே அதை பற்றி எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ட்ராப் மாதிரி இருக்கும். நான் என்னடா இது போடவே இல்லையா, போடாமல் நான் கையில் வச்சுருக்கேன், இப்போ போடு. ஓகே. ஸோ ஆட் ட்ராப் வந்து இந்த மல்டிப்ளேயரில் அந்த கிளாஸ் வேர்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃப்ரீ ஃபயரில், அதனால் அங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர் வந்து ஆட் ட்ராப் போடும். ஸோ இது கிளாஸ் ஆஃப், அதான் கிளாஸ் வேர்டு மாதிரி ஃப்ரீ ஃபயரில். ஓகே, நம்மளுக்கு ரோபோட் கச்சிருக்கு. இது எப்படி வேலை செய்யணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல இது எடுத்து, அதாவது ப்ளூ கலரில் ஒன்று அந்த சர்க்கிள் காமிக்கிறது பாருங்கள், அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறமா ஒன்று மேலேருந்து வரும். இதை நீங்கள் ஆக்டிவ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரோபோட்டாக ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் வந்து கேட்கும், வெல்கம் சோல்ஜர் அந்த மாதிரி. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறமா ஏன்டா சவுண்ட் கட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் சவுண்டு எப்படி சொல்லுது, சவுண்டு வந்து ஒரு எக்கோவாக கேட்குது, உள்ளே வெளியில் உள்ளே வெளியில் அந்த மாதிரி கேட்குது. அந்த சவுண்டு பிரச்சனையை கொஞ்சம் இது பண்ணிட்டு நான் வேணால் இது பண்ணுறேன். நீங்கள் வேணால் கேளுங்கள் வீடியோவில் சவுண்டு வேணும் இதுக்கு அந்த மாதிரி சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதுக்கு சவுண்டு வர வரை. ஸோ இந்த கன், இந்த கன்னோட சவுண்ட்ஸ்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, அப்படியே ஒரு ரியல் கன்னில் சுடுற மாதிரி இருக்குது கன்னோட சவுண்ட்ஸ்லாம். ஸோ எனிமீஸ் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்கன்னு அந்த மேப்பில் ரெட் கலர் பாயிண்ட் தான், அங்கே பாருங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி காமிச்சா எனிமீஸ் அங்கே தான் இருக்காங்க அர்த்தம். ஸோ நான் அதுக்காக தான் தேடி போயிட்டுருக்கேன். ஸோ இவனுக்கும் ஒரு கில்லு. அது மட்டும் இல்லாமல் கீழே ஹெல்த் மாதிரி இருக்குது பாருங்கள், அது ரோபோட்டோட ஒரு ஹெல்த் மாதிரி, அது அவ்வளோதான், அது அப்புறமா வெடிச்சிடும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டோட கன்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஹீட் ஆயிடுச்சுனா கொஞ்ச நேரம் சுட முடியாது, கூல்டவுன் ஆனால் தான் சுட முடியும். ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுனா அது சுடவே முடியாது, கொஞ்ச நேரம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மேப்புக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏதோ கொரோனா வைரஸ் மாதிரி சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எனிமிஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த ரோபோட் வந்து பிளாஸ்ட் ஆகும். அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு இப்போ தான் நான் அதை கற்றுக்கிட்டேனே. ஸோ இங்கே எனிமீஸ் இருக்காங்க. ஸோ இங்கே நான் கில் எடுக்கலான்னு பார்த்தேன், அதாவது 40 கில் எடுக்கணும், நம்ம நானும் டீம்மேட்ஸும் டோட்டலாக 40 கில் எடுக்கணும். ஸோ ஒரே ஒரு கில் தான் நான் எடுக்கலான்னு பார்த்தேன் வேறு எனிமி தேடி, அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டு யாரோ ஒருத்தர் கில் எடுத்துட்டாரு. ஸோ அது கூட வரும், இங்கே பாருங்கள் ஃபைனல் கில் அந்த மாதிரி வரும் பாருங்கள். ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்தது, நம்ம யார் கில் பண்ண அது கூட நம்மளுக்கு தெரியும்ல, அதுக்காக எனக்கு இந்த இது பிடிச்சிருந்தது. ஸோ இதில் இது லோடிங் ஆகிட்டுருக்கு, அதை கொஞ்சம் பாதி கட் பண்ணிட்டேன், அப்புறமா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு பிளேஸ், அது இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயிச்சோன்னா அது எமோட்டோ வரப்போகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கன்ஸோட லெவலப்லாம் ஆகுது, அது எனக்கு என்னன்னு தெரில, அது சரியாக பார்த்து நான் சொல்கிறேன். அது மட்டும் அதை பார்த்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இங்கே பாருங்கள் பேட்டில் பாஸ்லாம் இருக்குது, நான் இப்போ ஃப்ரீ பாஸ் தான், ப்ரீமியம் பாஸ்லாம் நான் வாங்கலை, நான் காசு கட்டி எதுவும் வாங்க மாட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 24 கில் எட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என் ஃப்ரெண்டோட விளாண்ட கேம் ப்ளே போடுறேன், ஒரு பேட்டில் ராயல் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த மல்டிப்ளேயரில் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, பாய் பாய்.